இந்திய மயில் பாவோ கிறிஸ்டாட்டஸ் பொதுவான மயில் மற்றும் நீல மயில் என்று அழைக்கப்படுகிறது. இது இந்திய துணைக்கண்டத்திற்கு சொந்தமான ஒரு மயில் வகை. ஆண் மயில் பிரகாசமான நிறத்தில் உள்ளது. முக்கியமாக நீல நிற விசிறிகள் போன்ற முகடு ஸ்பாச்சுலா டிப் செய்யப்பட்ட கம்பி போன்ற இறகுகள் மற்றும் வண்ணமயமான கண்களை கொண்டிருக்கும் நீளமான மேல்வால் இறகுகளாலான நீண்ட ரயிலுக்கு மிகவும் பிரபலமானது. இந்த கடினமான இறகுகள் ஒரு விசிறியாக உயர்த்தப்பட்டு திருமணம் நாடி காதலாடும் போது ஒரு காட்சியில் வைக்கப்படுகின்றன. இந்த இரகசிய இறகுகளின் நீளம் மற்றும் அளவு இருந்த போதிலும் மயில்கள் இன்னும் பறக்கக்கூடியவை. பெண் மயிலில் ரயில் இல்லை. மேலும் பச்சை நிறத்தில் குறைந்த கழுத்து மற்றும் டல்லர் பிறவுடன் கழும்புகளை கொண்டுள்ளது. இந்திய மயில் முக்கியமாக திறந்த காட்டில் அல்லது சாகுபடிக்கு உட்பட்ட நிலத்தில் வாழ்கிறது. அங்கு அவை பெரி தானியங்களுக்கு தீவனம் அளிக்கின்றன. ஆனால் பாம்புகள், பல்லிகள் மற்றும் சிறிய கொறித்துண்ணிகள் ஆகியவற்றை இரையாக்குகின்றன. அவற்றின் உரத்த அழைப்புகள் அவற்றை கண்டறிவதை எளிதாக்குகின்றன. மேலும் வனப்பகுதிகளில் பெரும்பாலும் புலி போன்ற வேட்டையாடுபவர்கள் இருப்பதை குறிக்கிறது. அவை சிறிய குழுக்களாக தரையில் தீவனம் செய்கின்றன மற்றும் வழக்கமாக வளர்ச்சியடைந்த கால்நடையாக தப்பித்து பறப்பதை தவிர்க்க முயற்சி செய்கின்றன. இருப்பினும் அவை உயரமான மரங்களுக்கு பறக்கின்றன. மயிலின் விரிவான ரயிலின் செயல்பாடு ஒரு நூற்றாண்டிற்கும் மேலாக விவாதிக்கப்பட்டு வருகிறது. 19ஆம் நூற்றாண்டில் சார்லஸ் டார்வின் இது ஒரு புதிராக கண்டார். சாதாரண இயற்கை தேர்வு மூலம் விளக்க கடினமாக இருந்தது. அவரது பிற்கால விளக்கம் பாலியல் தேர்வு பரவலாக ஆனால் உலகளவில் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. 20ஆம் நூற்றாண்டில் ரயில் ஒரு ஊனமுற்றது என்றும் ஆண்கள் தங்கள் ரயில்களின் சிறப்பிற்கேற்ப அவற்றின் உரத்தகுதியை நேர்மையாக சமிக்ஞை செய்கிறது என்றும் அமோட்ஸ் ஜாஹாவி வாதிட்டார். விரிவான ஆய்வு இருந்த போதிலும் சம்பந்தப்பட்ட வழிமுறைகள் குறித்து கருத்துக்கள் பிரிக்கப்பட்டுள்ளன. இந்த பறவை இந்து மற்றும் கிரேக்க புராணங்களில் கொண்டாடப்படுகிறது மற்றும் இது இந்தியாவின் தேசிய பறவை. இயற்கை பாதுகாப்புக்கான சர்வதேச ஒன்றியம் IUCN இந்திய மயிலை குறைந்த அக்கறையுடன் பட்டியலிட்டுள்ளது. மயில்கள் 100 முதல் 115 சென்டிமீட்டர் வரை கட்டப்பட்ட வால் மற்றும் 195 முதல் 225 சென்டிமீட்டர் வரை முழுமையாக வளர்ந்த ரயிலின் முடிவில் 4 முதல் 6 கிலோகிராம் எடையுள்ள ஒரு பெரிய அளவிலான பறவை. பெண் மயில் சுமார் 95 சென்டிமீட்டர் நீளத்தில் சிறியவை மற்றும் 2.75 முதல் 4 கிலோகிராம் எடையுள்ளவை. இந்திய மயில் பசியானிடேயின் மிகப்பெரிய மற்றும் கடினமான பிரதிநிதிகளில் ஒன்றாகும். இதுவரை அறியப்பட்டபடி காட்டு வான்கோழி மட்டுமே குறிப்பாக கனமாக வளர்கிறது. இந்திய இனங்களில் ஆண்களை விட ஆண் சராசரியாக நீண்ட ரயிலை கொண்டிருந்தாலும் பச்சை மயில் உடல் நிறத்தில் சற்று இலகுவானது. அவற்றின் அளவு நிறம் மற்றும் முகடு வடிவம் ஆகியவை அவற்றின் சொந்த விநியோக வரம்பிற்குள் தெளிவற்றவை. ஆணின் கிரீடத்தின் மீது உலோக நீல நிறமுடையது. தலையின் இறகுகள் குறுகியதாகவும் சுருண்டதாகவும் இருக்கும். தலையின் விசிறி வடிவ முகடு வெற்று கருப்பு தண்டுகளால் இறகுகளால் ஆனது மற்றும் நீல நிற பச்சை நிற வலைப்பக்கத்தால் நனைக்கப்படுகிறது. கண்ணுக்கு மேலே ஒரு வெள்ளை பட்டை மற்றும் கண்ணுக்கு கீழே பிறை வடிவ வெள்ளை இணைப்பு வெற்று வெள்ளை தோலால் உருவாகின்றன. தலையின் பக்கங்களில் மாறுபட்ட பச்சை நிற நீல நிற இறகுகள் உள்ளன. பின்புறம் கருப்பு மற்றும் செப்பு அடையாளங்களுடன் செதில் வெண்கல பச்சை இறகுகள் உள்ளன. கேப்புலர் மற்றும் இறக்கைகள் கருப்பு நிறத்தில் உள்ளன மற்றும் முதன்மையானவை கஷ்கொட்டை மற்றும் இரண்டாவதாக கருப்பு நிறத்தில் உள்ளன. வால் அடற்பழுப்பு மற்றும் ரயில் 200க்கும் மேற்பட்ட இறகுகள் கொண்ட நீளமான மேல்வால் மறைப்புகளால் ஆனது. உண்மையான வால் 20 இறகுகள் மட்டுமே உள்ளது மற்றும் கிட்டத்தட்ட இந்த இறகுகள் அனைத்தும் விரிவான கண்புள்ளியுடன் முடிவடைகின்றன. வெளிப்புற இறகுகளில் சில இடங்கள் இல்லாதது மற்றும் பிறை வடிவ கருப்பு நுனியில் முடிவடைகின்றன. அடிப்பகுதி இருண்ட பளபளப்பான பச்சை நிற நிழலானது. வால் கீழ்கருப்பு நிறமாக இருக்கும். தொடைகள் பஃப் நிறமாக இருக்கும்.
ஆண் பின்னங்காலுக்கு மேலே காலில் ஒரு ஸ்பர் உள்ளது. வயது வந்த பெண் மயிலில் ஒரு முகடுடன் ஒரு ரூபஸ் பழுப்பு நிற தலை உள்ளது. ஆனால் குறிப்புகள் கஷ்கொட்டை பச்சை நிறத்துடன் விளிம்பில் உள்ளன. மேல் உடல் வெளிர் மாடலிங் மூலம் பழுப்பு நிறத்தில் இருக்கும். முதன்மையான இரண்டாம் நிலை மற்றும் வால் அடற்பழுப்பு. கீழ்கழுத்து உலோக பச்சை மற்றும் மார்பக இறகுகள் அடற்பழுப்பு நிறத்தில் பச்சை நிறத்தில் பளபளப்பாக இருக்கும். மீதமுள்ள உள்ளாடைகள் வெண்மையானவை. டவுனி இளம் என்பது கண்களுடன் இணைக்கும் முனையில் அடற்பழுப்பு நிற அடையாளத்துடன் வெளிர் பஃப் ஆகும். இளம் ஆண்கள் பெண்களைப் போல தோற்றமளிக்கிறது, ஆனால் இறக்கைகள் கஷ்கொட்டை நிறத்தில் உள்ளன. பிறழ்வுகள் மற்றும் கலப்பினங்கள். இந்திய மயில்களின் பல வண்ண பிறழ்வுகள் உள்ளன. இவை காடுகளில் மிக அரிதாகவே நிகழ்கின்றன. ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனப்பெருக்கம் அவைகளை சிறைப்பிடிப்பதில் பொதுவானதாக ஆக்கியுள்ளது. கருப்பு தோள்பட்டை அல்லது ஜப்பான் பிறழ்வு ஆரம்பத்தில் பிசி மிக்ரோபெனிஸ் அல்லது ஒரு இனமாக கருதப்பட்டது மற்றும் டார்வின் காலத்தில் சில ஆர்வமுள்ள தலைப்பாக இருந்தது. இருப்பினும் இது மயில்களுக்கு இடையே மரபணு மாறுபாட்டின் ஒரு நிகழ்வு மட்டுமே. இந்த பிறழ்வில் வயது வந்த ஆண் கருப்பு இறக்கைகளுடன் மெலனிஸ்டிக். பிற வேறுபாடுகள் பைட் மற்றும் வெள்ளை வடிவங்களை உள்ளடக்குகின்றன. இவை அனைத்தும் குறிப்பிட்ட மாறுபாட்டின் விளைவாகும். ஒரு ஆண் மயில் பச்சை, பெண் மயில் பர்வோ முட்டிகஸ் மற்றும் ஒரு இந்திய பெண் மயில் பீக்ரிஸ்டாட்டஸ் ஆகியவற்றுக்கு இடையேயான குறுக்குவெட்டு ஒரு நிலையான கலப்பினத்தை உருவாக்குகிறது. இது ஸ்பால்டிங் என்று அழைக்கப்படுகிறது. அறியப்படாத வம்சாவளியைச் சேர்ந்த பறவைகள் காட்டுக்குள் விடுவிக்கப்பட்டால் பிரச்சனைகள் இருக்கலாம். இத்தகைய கலப்பினங்களின் நம்பகத்தன்மை மற்றும் அவற்றின் சந்ததியினர் பெரும்பாலும் குறைக்கப்படுவதால் ஹால்டேனின் விதி மற்றும் மனச்சோர்வை வளர்ப்பதை காண்க. பார்த்ததற்கு நன்றி.